சொல்லப்போறதே பொடுகு பாரன் தேன் முடி ஏன் கொட்டுது இருக்குள்ள பயணத்தை எப்படி செஞ்சா ரொம்ப செலவில்லாமல் ரொம்ப சிக்கனமா எல்லோருக்கும் செய்யக்கூடிய முறை நான் சொல்றேன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு தெரிந்த நபர்களும் மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த நம்ம நாட்டு மருந்துகள் நம்ம மருந்து இயற்கையை அமையக்கூடிய மருந்தினுடைய பலன்கள் உலகம் பூரா தெரியணும் இது தெரிய வைக்கணும் இதுதான் என்னுடைய கொள்கை அதற்காக எல்லா வீடுகளிலையும் எல்லோருமே சாப்பாடு செய்கிறீங்களா இல்லையா சமைக்கிறோமா இல்லையா அது வடித்து அந்த வடிகட்டி அந்த வடிகட்டுற தண்ணி சாப்பாடு தண்ணி நீர் ஆகாரம்னு சொல்லுவோம் மலையாளத்தில் கஞ்சி வெள்ளம் தமிழில் கஞ்சி தண்ணி கிழங்குல நீர் கொட்டு ஹிந்தியில் பேசுவாங்க அப்னா பேஸ்கா ஹர் பரீக்கா எல்லா பாதையிலையும் பயன்படக்கூடிய மக்களுக்கு பயன்படும் மாதிரி இந்த செய்யக்கூடிய சாப்பாடு கஞ்சியை வடிகட்டின கஞ்சியை ஒரு ஒரு பானையில் போட்டுருவீங்க மண்பானை தான் ரொம்ப நல்லது ஒரு மண் சட்டி மண்பானை எடுத்து அப்படியே வச்சு அது ஆறு நல்லா ஆறுன பிறகு ஒரே ஒரு எலுமிச்சா பழச்சாறு பிழிஞ்சு அதை போடுங்க அப்படியே மூடி வைங்க மூன்று நாள் கழித்து எடுத்து அதே அப்படியே இருக்கட்டும் அது கொஞ்சம் எடுத்து நல்லா பதவியில் தேய்ங்க அழுத்தி தேய்ங்க அழுத்தி தேய்க்கும் போதே அழுக்கெல்லாம் ஓடிடும் நல்லா அழுத்தி தேய்க்கணும் சோப்பு இதுப்பெல்லாம் போடக்கூடாது அதுக்காக செண்டு கிடையாது அந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணாதீங்க நாகரிகமே குறையுங்க முன்னோர்கள் எந்த பாதையை போனாங்களோ அந்த பாதையை பின்பற்றுங்க அப்படி செஞ்சால் பலையில் பொடுகு இருக்காது ஈர் இருக்காது தேன் இருக்காது நல்லா அழுது தேய்ச்சிக்கிட்டே வந்தால் முடி கொட்டுறது நிற்கும் ஈறு பேனெல்லாம் நிற்கும் மட்டும் இல்லாமல் முடி வளரும் பத்து நாளில் உங்களுக்கு அனுபவம் தெரியப்போகுது பத்தே நாள் ரொம்ப நாளெல்லாம் வேண்டாம் பத்து நாளில் தலையில் எந்த கோளாறுல அதை எப்படி போச்சுன்னு கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸி மெத்தேடு யாருமே பணம் ரொம்ப செலவழிக்க வேண்டாம் எத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு 100 வருஷமாக இந்த தலைக்கு தாரன் இருக்கா தாரம் போகும் முடி விட்டு நிற்கும் அப்படி இப்படின்னு நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் இது முடியுதுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்களே நான் சொன்ன மெத்தடுக்கு போங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்க உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் காயகல்பா டிவி பார்க்கக்கூடிய நண்பர்கள் நன்றி சொல்லுங்க இந்த காயகல்பா டிவிக்கு செஞ்சு பார்த்து பலன் அடைஞ்சு அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இது இதுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னால் எல்லோருமே நல்லா இருக்கணும் நலமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் தேவையில்லாமல் காசு வந்து வேஸ்ட்டாக செலவழிக்காதீங்க நன்றி வணக்கம்